சுப்பிரமணிய சாமி இங்க பாருங்க, ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சீனியர் தலைவர்களை பத்தி பேச மாட்டேன். சுப்பிரமணிய சாமி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமரை பத்தி என்ன பேசுறான்னு தெரியும். எங்க ஒரு சிஸ்டம் இருக்குன்னு அண்ணாமலை போய் சில பேர் காலில் விழுந்தானா அண்ணாமலையை பாராட்டி பேசுவாங்க. அந்த கட்சியை சில பேர் ஓன் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் அண்ணாமலைனால இருக்க முடியாது. 30 வருஷமா 40 வருஷமா நாங்க தான் அந்த கட்சியை ஓன் பண்றோம். அண்ணாமலை என் வீட்டுக்கு வரணும், டீ குடிக்கணும், நீ பெரிய ஆள்னு ஏத்துக்கிட்டா அண்ணாமலை ஏத்துக்கணும், அப்படிலாம் யாரும் நீ ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்றது கேளுங்க. அது சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கும் உட்பட. நான் அவரை போய் சந்திச்சு அவர் பெரிய ஆளுன்னு நான் ஒத்துக்கிட்டா உடனே அண்ணாமலை. தமிழக மக்கள் நேரடியா தமிழக மக்கள்கிட்ட அரசியல் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தமிழக மக்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி என்னன்னு தெரியும், அண்ணாமலை யாருன்னு தெரியும். எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க இவங்களாம் யாரும் தேவை கிடையாது. சுப்பிரமணிய சாமி அவங்க சர்டிபிகேட் வச்சு என்ன பண்ண போறேன், வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்ட போறேன்னா, இல்ல நீங்க சொன்ன அந்த நபரோட சர்டிபிகேட் வச்சு வீட்டில் மாட்ட போறேன்னா, அதையெல்லாம் தாண்டி கட்சி போயிடுச்சு. இவ்வளவு தூரம் நீங்க பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கறீங்கன்னாவே பிஜேபி இஸ் அ பார்ட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அண்ணாமலை இஸ் அ மேன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் இவ்வளவு பேர் வந்து கேள்வி கேட்கறீங்க. யாருமே பார்க்க மாட்டாங்கன்னா எத்தனை பேர் வர போறீங்க? பாயிண்ட் அது கிடையாது, பாயிண்ட் அது கிடையாது. நீங்க கேட்கற அதே பாயிண்ட்டுக்கு நான் சொல்றது, சுப்பிரமணிய சாமி அவங்க சர்டிபிகேட்டை வச்சுதான் அண்ணாமலை அவங்க வந்து ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. ஐ எம் மோர் தென் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், அப்பனா உங்க போலீஸ் மேல உங்களுக்கே நம்பிக்கையில அர்த்தமா? என்ன முட்டாள்தனமான வாதமா இருக்கு? நீதி விசாரணைன்னு யாரு கேட்டாங்களோ அவங்க கேட்கணும். என்ன சார் முட்டாள்தனமா வாதமா இருக்கு? ஈஷாவை நீங்க எதிர்க்கிறீங்க, கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறீங்க, திமுக எதிர்க்கிறீங்க. போலீஸ் யார் கையில் இருக்கு? அண்ணாமலை கையில் இருக்கா? ஐஜி யார் போன் எடுத்து பேசுறாரு? நான் கேட்கிற லாஜிக்க கேளுங்க. நீதி விசாரணை எதுக்கு வேணும்? When you have the police which is functioning under the state, உங்களுடைய காவல்துறை சிஎம் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது சிஎம் நாளைக்கு சொல்லட்டும் என் காவல்துறையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு, அதுக்கப்புறம் நீதி விசாரணையை பத்தி நான் பதில் சொல்றேன். காவல்துறையை நீங்க கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு உங்க காவல்துறை மேலேயே நம்பிக்கை இல்லாம எதுக்கு நீதி விசாரணை வேணும்? ஃபர்ஸ்ட் திமுக ஒத்துக்கிட்டோம் என் காவல்துறை இன்னெஃபிஷியன்ட், டிஎம்கே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீதி விசாரணை வேண்டுமா வேண்டாமா நான் பேசுறேன். ஒரு நிமிஷம், மஸ்தான் அவங்க கொலைன்னு யார் சொன்னாங்கன்னா போலீஸ் சொன்னாங்க. ஈஷா நடந்தது கொலைன்னு யார் சொன்னா? நீங்க சொல்றீங்க. புதிய தலைமுறை நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க கொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா, நான் பாத்துக்கிறேன். கொலைன்னு ஏன் பயன்படுத்துறீங்க? கொலைன்னு இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? கொலையாளி உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, கொலைங்கிற வார்த்தையை பத்திரிகையாளர் நீங்க பயன்படுத்துறீங்க. ஏன் பயன்படுத்துறீங்க? ஒரு நிமிஷம், ஏன் கொலைங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க? புதிய தலைமுறை ஜேர்னலிஸ்ட் நீங்க பயன்படுத்துறீங்க. ஏன் பயன்படுத்துறீங்க? ஏன் கொலைன்னு தானே பயன்படுத்துறீங்க. ஒரு நிமிஷம், அரசியல்வாதி நீங்க சொல்லல, நீங்க ஈஷால கொலை நடந்திருக்குன்னு பத்திரிகையாளரா சொன்னீங்க. இப்ப கொலையாளியோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? இல்ல நான் அதே கேள்வி கேட்கிறேன். ஒன்வே இல்ல, இந்த வண்டியில் 2 பேர் ஏறலாம். உங்களுக்கு கொலையாளியோட தொடர்பு இருக்கா? உங்களுக்கு கொலையாளியோட தொடர்பு இருக்கா? புதிய தலைமுறைக்கு இருக்கா? புதிய தலைமுறைக்கு இருக்கா? மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.